விழிகளை வியப்பாக்க விரைவில் வருகிறது புத்தம் புதிய பொழுதுபோக்கு ஊடகம் டிஎன் மீடியா 24. இணைந்திருங்கள் www.tnmedia24.com. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரான திரு கே பி அன்பழகனுடைய பல்வேறு இடங்கள்லையும் அதிரடி ரைடும் நடத்தப்பட்டது இல்லையா, இதை ஒட்டி ஏற்கனவே விரிவாக ஒரு காணொலியும் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். இந்த நிலையில இதன் தொடர்ச்சியாக நம்முடைய கழுகார் கூடுதலாக சில தகவல்களையும் கொடுத்திருக்காரு, அதை ஃபாலோ அப் காணொலியாக இப்ப பார்க்கலாம். அதுல முதன்மையாக பார்த்தோம்னா 600 கோடி ரூபாய் அளவுல சொத்துக்கள் சேர்த்தாரா கே பி அன்பழகன். இதற்கடுத்து பார்த்தோம்னா தப்பவிடப்பட்ட ஒரு முக்கியமான பெரிய முதலை, அதாவது அந்தமான் வரை நெட்வொர்க் வச்சிருக்கிறவர் யார் அவரு. இதற்கடுத்து பார்த்தோம்னா அடுத்த விக்கெட் யார். அப்புறம் திமுகக்குள்ளார உட்கட்சியுடைய தேர்தல், இதை ஒட்டி சில பஞ்சாயத்துகள். அடுத்து கட்சியினருக்கு செக் வைத்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின். இப்படி நம் முன்பு இருக்கிற இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய பின்னணிகளை தான் விரிவாக இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் அரசப் போகிறோம். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போலாம். அன்பழகன் இடங்களில் அதிரடி ரைடு, 600 கோடி பஞ்சாயத்தா. கடந்த 2016ல இருந்து 2021 வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு கே பி அன்பழகன் வருமானத்துக்கு அதிகமாக 11.32 கோடி ரூபாய் அளவில் சொத்துக்கள் சேர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மீது புகார் வந்து, அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டதுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதனுடைய பின்னணிகள் எல்லாமே நம்ம விரிவாக ஏற்கனவே பேசியிருக்கோம். அதோடு தொடர்ச்சியாக நம்முடைய ஜூனியர் விகடன் டீமில் நம்முடைய செய்தியாளர்களும் கூடுதல் தகவல்களையும் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா தொடர்ந்து பாலக்கோடு தொகுதியில் 5 முறை வெற்றி பெற்றவர் தான் திரு கே பி அன்பழகன். அதனால் ஊருக்குள்ளார ஏன் மாவட்டத்துக்குள்ளாரே அவருக்கு ஏகத்துக்கும் செல்வாக்கு. அவருடைய வீடுகளில் மற்றும் பல இடங்களையும் ரெய்டு நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜிகி 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 ஜிகின்னு அப்படியே நிறைய அளவில் அவருடைய ஆதரவாளர்கள் சொந்த பந்தம் அப்படின்னு குவிஞ்சிட்டாங்க. வந்தவங்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது இல்லையா, ரெய்டு வந்தவங்களை வேணால் வெறுங்கையோடு அனுப்பலாம், சொந்த பந்தங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு காஃபி, பிஸ்கட்டு, அப்புறம் வெண்பொங்கல், சாம்பார், கிச்சடி அப்படின்னு பல வகையான உணவு வகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மதியம் சுமார் 1 மணி அளவில் வந்தவங்களுக்கு, வெளியில் திரண்டவங்களுக்கு குஸ்காவும் போட்டிருக்காங்க. அன்பழகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துலயே அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் புகழ்ந்துகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் ரைடெல்லாம் போயிட்டே இருந்தது. இதற்கு பின்னணியில் சில முக்கியமான தகவல்களும் இருக்கு அப்படின்னு அது குறித்தும் துறை ரீதியானவர்கள் பகிர்ந்துக்கிறாங்க. தூசு தட்டப்பட்ட பழைய வழக்கு. தருமபுரி மாவட்டம் மோளையானூர் ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவரான கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் கே பி அன்பழகனுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த ஒரு வழக்குடைய எதிரொலியாகத்தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் இப்போ வந்து ரெய்டும் நடத்தினாங்க அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. அதாவது கே பி அன்பழகன் தன்னுடைய பதவி காலத்தில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 800 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர் பணிகளை தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வழங்கியிருக்காருங்க. மேலும் தன்னுடைய குடும்பத்தினர்களுடைய பெயர்களில் நிலங்கள், கட்டடங்கள், மருத்துவமனைகள்னு சுமார் 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவும் சொத்துக்களையும் சேர்த்திருக்காருங்க. இதில் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களில் பினாமிகளுடைய பெயர்கள்லையும் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் இருக்குது. இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி லஞ்ச ஒழிப்புத்துறையினர்கிட்ட புகார் கொடுத்தோ அவர் மீதான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறதான் கிருஷ்ணமூர்த்தி தொடர்த்த அந்த வழக்குடைய சாரம்சம்ங்க. கடந்த நவம்பர் மாதம் நடந்த இந்த வழக்குடைய விசாரணையின் போதே பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி தொடுத்த வழக்கில் முகாந்திரம் இருக்குங்க. ஸோ இது குறித்து ஆவணங்களை திரட்ட கால அவகாசம் வேண்டும் அப்படின்னும் கோரியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது கே பி அன்பழகனையும் லஞ்ச ஒழிப்பு துறையினரும் நெருக்கியிருக்காங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணி தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க துறை ரீதியானவர்கள். 6வது முன்னாள் அமைச்சராக கே பி அன்பழகனை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள், பஞ்சாயத்துகள், ரெய்டு அஸ்திரங்களும் வளம் வந்து கொண்டே இருக்க, இதை ஒட்டி முன்னாள் அமைச்சரான திரு முல்லைவேந்தன் அவர்கள் பேசுறப்ப பொங்கல் பரிசு தொகுப்புல ஏகப்பட்ட கலப்படங்க, இதை ஒட்டி பொதுமக்கள் எல்லா இடங்கள்லையும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க, இதுல இருந்து திசை திருப்பதற்காக தான் இப்படியான ரெய்டு போன்ற நடவடிக்கைகள்லாம். இதுல ஸ்டாலினுடைய நோக்கமே நாங்க இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றோம், பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கோம், இதை ஏண்டா கேட்காம வீட்டுல தூங்குறீங்க, வெளியில வந்து அரசுக்கு எதிராக போராட்டம் செய்யுங்கள்னு அதிமுகவினரை உசுப்பேத்துவது தான் அப்படின்னு ஒரே போடாக போட்டாரு
திரு முல்லைவேந்தன். இவர்கள் இப்படி காத்திரமாக கண்டனங்களை கொடுக்க இன்னொரு பக்கமோ ஹார்ட் டிஸ்க்குகள், அப்புறம் வங்கி கணக்குகள், புத்தகங்கள், அதை ஒட்டி அப்புறம் சில ஆவணங்கள் என பலவற்றையும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திரட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி அடுத்தடுத்து அவங்களுடைய நகர்வுகள் இருக்கும் அப்படின்னும் துறை ரீதியானவங்க தெரிவிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஓகே, தொடக்கத்தில் யாரோ ஒரு முதலை அப்படின்லாம் சொன்னீங்களே அப்படிங்கிற அந்த குரல்கள் கேட்கிறது, அது குறித்து தான் இப்போ பேச போகிறோம். தப்ப விடப்பட்ட கேஷியர் முதலை. நடிகர் திரு கமல்ஹாசனுடைய புது படத்துடைய பெயரை கொண்டிருக்கிற ஒருத்தர் தாங்க உயர்கல்வி துறையில கேட்வேவாகவும் இருந்திருக்காரு. அதாவது தனியார் கல்லூரிகளுடைய முதலாளிகள், அப்புறம் பல்கலைக்கழகங்கள்ல பெரிய பெரிய கட்டடங்களை கட்டக்கூடிய ஒப்பந்ததாரர்கள்னு அனைவருக்குமான ஒரு மீடியேட்டராகவும் செயல்பட்டு கொண்டே இருந்திருக்காரு. அதாவது இவர் மூலமாக போகின்ற அந்த டீலிங்குகள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டாக துறை ரீதியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னும் துறை ரீதியாக பெயர் பெற்ற ஒருத்தருங்க. பாருங்க எப்படிலாம் பெயர் வாங்குறாங்க. துறை ரீதியான புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் இவரை வாங்க கேஷியர் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா அன்பழகன் அவர்கள் பதவியில் இருந்தப்பவும் சரி இப்பவும் சரி தொடர்ந்து அவரோடு நட்புல இருந்துட்டு இருக்காரு இந்த கேஷியர். இவர் பார்த்தோம்னா அந்தமான், புனே உள்ளிட்ட சில விமான நிலையங்கள்ல வெவ்வேறு பெயர்கள்ல ஒப்பந்த பணிகளையும் எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க. சிட்டிங் பவர்ஃபுல் அமைச்சர், புரிஞ்சுக்கோங்க. அவரோடு நெருங்கிய தொடர்புலையும் இருந்துகிட்டே இருக்காரு இந்த கேஷியர். இதில் முந்தைய ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்த பலருமே இந்த கேஷியர் மூலமாக சிட்டிங் பவர்ஃபுல் மினிஸ்டரோடு தொடர்பு கொண்டு ஆளுங்கட்சியுடைய நடவடிக்கைகள், எங்கள் மீதான நடவடிக்கைகளை நிப்பாட்டி வைங்க அப்படின்னு ஸ்பீடு பிரேக்கர்களும் போட்டுக்கொண்டே இருக்காங்க. இந்த அளவுக்கு முன்னாள் இந்நாள் ஆட்சியிலையும் செல்வாக்கோடு இருக்கிறவர், நல்ல நெட்ஒர்க் வச்சிருக்கிற இவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய கண்கள் ஏன் படவே இல்லை அப்படிங்கிறதான் ஒரே கேள்வியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதோடு தொடர்புடைய துறை ரீதியான சில நேர்மையான அதிகாரிகள். பாருங்கள் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும். சரி, அடுத்த அட்டாக் யார் மீது? முன்னாள் அமைச்சரான சரோஜா அவர்கள் மீது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அடுத்த அட்டாக் பாயலாம் அப்படின்னும், நடவடிக்கைகள் பாயலாம் அப்படின்னும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்குங்க. அதாவது சரோஜா அவர்களுடைய உறவினர் குணசீலன் அப்படிங்கிறவரு கொடுத்த மோசடி புகாரின் அடிப்படையில் சரோஜா அவங்க மீது 406, 420, 506(1) ஆகிய மூன்று பிரிவுகள்லையும் கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. சரோஜா அவங்களும் அவருடைய கணவரும் தலைமறைவானதோடு 3 முறை நீதிமன்றத்திலும் முன்பிணை கேட்டும் கிடைக்கவில்லை. இதற்கடுத்து இருதரப்பும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்கிறோம் அப்படின்னு எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்துடைய விசாரணையில் சரோஜா அவர்களும் மனு தாக்கலும் செஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து குணசீலனும் சரோஜா அவங்களுடைய கணவரும் சென்னையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்களாமா, அதோடு 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், கேஸை வாபஸ் வாங்கி கொள்ளுங்க அப்படின்னும் மாஜி தரப்பில் சொல்லப்பட, இல்லை இல்லை நான் நீதிமன்றத்திலேயே பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு குணசீலன் தரப்பில் சொல்லப்பட்டதாகவும் பல்வேறு பின்னணி தகவல்களும் இதற்கு பின்னாடி வட்டமிட்டு கொண்டே இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னும் கூடுதல் தகவல்களும் கோட்டை வட்டாரங்கள்லேருந்து வளம் வந்து கொண்டே இருக்குங்க. சரி, நம்ம இங்கேருந்து அப்படியே ஆளுங்கட்சிக்குள்ளார இருக்கிற சில பல வெடிகளை என்னவென்று பார்க்கலாம், அரசியல் வெடிகளை. திமுகவின் உட்கட்சி தேர்தல் காத்திருக்கும் அதிரடி. ஊராட்சி, கிளை, ஒன்றியம் ஆகிய பதவிகளுக்கு படிப்படியாக தேர்தல் நடந்துருச்சுங்க. அடுத்து மாவட்ட செயலாளர்களுக்கான அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா சிட்டிங் அமைச்சர்களான திரு செந்தில் பாலாஜி, அப்புறம் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் சென்னையில் பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினரான திரு மயிலை வேலு, அப்புறம் திரு சிற்றரசு, அப்புறம் திரு இளையாருனா, தேனியில் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் இன்னமும் மாவட்ட பொறுப்பாளர்களாகவே இருந்து கொண்டிருக்காங்க. சேலத்திலும் கூட இப்படியாக மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க. ஸோ தேர்தல் நடந்தாதான் மாவட்ட செயலாளராக முடியும். இது தவிர கட்சித் தலைவரான திரு ஸ்டாலின், அப்புறம் பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன், பொருளாளரான திரு டிஆர் பாலு ஆகியோர் பொதுக்குழு மூலமே தேர்வும் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பதவிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் திமுகவுடைய சட்ட விதிகள் தெரிவிக்குதுங்க. இதில் சில இடங்களில் மாவட்ட செயலாளர்களுக்கும் வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் ஆகியோருக்கும் இடையில பார்த்தோம்னா டேர்ம்ஸ் சரியாகவே இல்லை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியாகவே இல்லை. ஸோ தேர்தல் ஒரு வேளை நடந்தால் அடிதடி கூட அரங்கேறலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிக்கல் என்னன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆன்லைன் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடந்தது இல்லையா, அப்படி உறுப்பினரான சுமார் 45 லட்சம் பேருக்கு
உட்கட்சி தேர்தலில் போட்டியிடவோ வாக்களிக்கவோ உரிமை இல்லை அப்படின்னும் சட்ட விதிகள் தெரிவிக்குது அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களையும் பின்னணி தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க திமுகவில் இருக்கிற மூத்த மூத்த நிர்வாகிகள். ஸோ எது வேணாலும் அரங்கேறலாம், ஆனால் எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் திமுக ஒட்டுமொத்த திமுகவுடைய உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, இதனுடைய தொடர்ச்சியாகவே அடுத்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கட்சியினருக்கு செக் வைத்த MK Stalin. திமுகவுடைய கவுன்சிலர் வேட்பாளர்களுடைய தேர்விலும் சிக்கல் இருக்குங்க அப்படின்னும் அந்த தகவல்களையும் பகிர தொடங்கினாங்க திமுகவுடைய சீனியர் உடன்பிறப்புகள். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர்களும் சரி மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி தங்களுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலையும் தயார் செஞ்சு வச்சிருந்திருக்காங்க. ஆனால் இதற்கு தான் திமுகவுடைய தலைமை செக் வைத்து விட்டது. என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்வு செய்த பட்டியலில் பார்த்தோம்னா 10 பேர் இருக்காங்கன்னா அதில் முதல்ல இருக்கிற 2 பேருடைய பெயர்களை மட்டும் தலைமைக்கு அனுப்பி வைங்க, அதிலிருந்து நாங்கள் தேர்வு செய்து கொள்கிறோம் அப்படின்னும் கராராக திமுக தலைமை தெரிவித்து விட்டது. இதை மாசேக்களோ மாப்போக்களோ அதான் மாவட்ட பொறுப்பாளர்களும் அப்படியே சீட் கேட்டவங்க கிட்ட ஒப்புவிக்க, ஏங்க இதை முன்னவே சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்கனவே கப்பம் கட்டியிருக்க மாட்டோமே, எங்களுடைய கை காசாவது மிச்சமாகி இருக்குமே அப்படின்னு நொந்து போய் புலம்பிக் கொண்டே இருக்காங்க. இந்த சத்தமும் அறிவாலயத்துடைய காதுகள் வரையும் கேட்க தொடங்கியிருக்கு அப்படின்னு இந்த பின்னணி எல்லாவற்றையுமே நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதே திமுக சோர்சஸ். நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரான திரு கே பி அன்பழகன் எங்கள் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது இல்லையா, அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள், இதை ஒட்டி எங்களுடைய எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் சுமார் 500 கோடி ரூபாய் அளவில் முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சார். ஸோ இதிலிருந்து திசை திருப்புவதற்காக தான் திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே பொய்யான தகவல்களை பரப்பி ரெய்டெல்லாம் ஏவினாங்க. அவங்க சொன்னது எல்லாமே பொய் தாங்க, இதில் எந்த உண்மையும் கிடையாது, மற்றபடி நாங்கள் எப்பொழுதும் சரியாக செயல்படுபவர்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு தன்னுடைய நீண்ட நெடிய விளக்கத்தையும் செய்தியாளர்கள்ட்டையும் பதிவு செஞ்சிருக்காரு திரு கே பி அன்பழகன். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்முடைய இந்தியாவுடைய தலைவருடைய பொன்மொழிகளை சொல்லணும் அப்படின்னு தோணுதுங்க. தலைவனை தேட முடியாமல் போனாலும் போகட்டும், அதற்காக உங்கள் காரியத்தை நிறுத்தி விடாதீர்கள், நாளடைவில் நீங்களே சிறந்த தலைவனாகவும் உருவாகிட முடியும் அப்படின்னாரு நம்முடைய இந்தியாவுடைய மாபெரும் தலைவரும் மாபெரும் போராளியுமான நம்முடைய திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இனிய பிறந்தநாள். 125வது பிறந்தநாள் ஜனவரி 23ஆம் தேதி. அதனால் அவர் குறித்த ஒரு சிறு நினைவுக்கூறல். இப்படியான ஒரு சிறந்த போராளிகளை நெஞ்சில் ஏந்தி ஒரு ஆரோக்கியமான சிறப்பான அரசியலை நோக்கி நம்ம பயணிக்கணும், இளைய சமூகம் அதை நோக்கி முன்னகர்த்தி சமுதாயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. ஒருங்கிணைந்து கொரோனாவை ஒழிப்போம். நன்றி, வணக்கம். விழிகளை வியப்பாக்க விரைவில் வருகிறது புத்தம் புதிய பொழுதுபோக்கு ஊடகம் TN Media 24. இணைந்திருங்கள் www.tnmedia24.com.